வணக்கம், இது தமிழ் பேசுங்க சேனல். நான் நிஷா. நான் எஸ்பிஆர். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி ஃபோனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சாம்சங் கேலக்ஸினா எந்த ஃபோன்? சாம்சங் கேலக்ஸியில் இப்போ எஸ் சீரீஸ் வந்துட்டுருக்கு இல்லையா? எஸ் சீரீஸ் ரொம்ப நாளாகவே வந்துட்டுருக்கு. எஸ் சீரீஸ் ரொம்ப நாளாகவே வந்துட்டுருக்கு. இப்போ எஸ் சீரீஸில் 22 அல்ட்ரா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அதாவது S22 அல்ட்ரா. S22 அல்ட்ரா மட்டும் கிடையாது, S22 மூணு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. S22, 22 Plus, 22 Ultra. மூணு மொபைலும் கொடுத்துருக்காங்க. மூணு மொபைல் பற்றி பேச போகிறோமா? அந்த மூணு மொபைலை பற்றி பேச போகிறதில்ல. நம்ம பழைய ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த 20, 21, 22 அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அலர்ட்டில் வரும். வேறு எதை பற்றி வீடியோ பண்ணுன்றதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸியை பற்றி பேசணும்னா, இப்போ சாம்சங்கில் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டுன்றது வந்து ஒரு செக்மெண்ட் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ் சீரீஸ் வந்து ஆரம்பமாகுது. எஸ் சீரீஸு, அதுக்கப்புறம் நோட் சீரீஸு, இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டபுள் சீரீஸு, ஃப்ளிப் சீரீஸுன்ற மாதிரி இப்போ கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த எஸ் சீரீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து ஸ்டார்டிங் வேரியண்ட்டு. இந்த எஸ் சீரீஸில் வந்து எஸ் 20, 21, 22 வரைக்கும் இப்போ வந்திருக்கு. இப்போது இதுவே நோட் சீரீஸில் பார்த்திங்கன்னா, நோட் சீரீஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து பென் சப்போர்ட்டடாக இருக்கும். எஸ் பென்ன்ற இருக்கு இல்லையா, அந்த எஸ் பென் சப்போர்ட்டடாக இருக்கும், அது வந்து நோட் சீரீஸ்னு இருக்கும். இந்த நோட் சீரீஸில் பார்த்திங்கன்னா எஸ் 20 வந்துச்சு, ஆனால் 21 வரலை. 21 பதில் தான் வந்து இவங்க ஃபோல்டு வந்து லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோல்டபுள் ஃபோனுக்கு வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபோல்டபுள் ஃபோனில் வந்து ஃபோல்டு 1 இருந்துச்சு. இந்த ஃபோல்டு 1 வந்து பென் கிடையாது, ஆனால் ஃபோல்டு 2 பென் கிடையாது. ஃபோல்டு 3 அவங்க அறிமுகப்படுத்தும் போது பென் சப்போர்ட்டவும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த காரணத்தினால வந்து நோட் சீரீஸ் வரல. இது வந்து போன வருஷம் நோட் யூஸ் பண்ணுற பயனாளிகளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஏமாற்றமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது எஸ் 22 சீரீஸ் வந்து விட்டுருக்காங்க இல்லையா. இதில் வந்து எஸ் 22 ஒரு வேரியண்ட்டு, ப்ளஸ் ஒரு வேரியண்ட்டு, எஸ் 22 அல்ட்ரா ஒரு வேரியண்ட்டு. இப்போ இந்த எஸ் 21 நீங்கள் கேட்கலாம், எஸ் 21 வந்து பார்த்திங்கன்னா எஸ் பென் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, ஆனால் வித் இந்த ஃபோனில் கொடுக்கல, அதாவது ஃபோனுக்குள்ளேயே கொடுக்கல. இதை வந்து நீங்கள் தனியாக வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் அந்த ஃபோனுக்குள்ளே வைக்க முடியாது. அந்த ஃபோன் அந்த எஸ் பென்னை வைக்கிறதுக்கு நீங்கள் பவுச் தனியாக வாங்கி அந்த பவுச்சுக்குள்ளே தான் நீங்கள் வைக்கிற மாதிரி எஸ் 21 சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருந்துச்சு. இப்போ இரண்டாவது ஸ்டெப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஸ் 22 அல்ட்ராவிலேயே எஸ் பென் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ நோட் சீரீஸ் வருமா வராதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஆகிடுச்சு. ஏன்னா ஃபோல்டு ஃபோன்லேயும் எஸ் பென் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த எஸ் சீரீஸ்க்கும் நோட் சீரீஸ்க்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே வந்து பார்த்திங்கன்னா எஸ் பென் தான். சீரீஸ்க்கும் நோட் சீரீஸ்க்கும் சில ஸ்பெக் வந்து வித்தியாசம் இருக்கலாம், கேமரா வைஸ் வித்தியாசம் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பேட்டரி வைஸ் வந்து வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எது சொல்லணும்னா அது வந்து எஸ் பென் தான். மற்றபடி எஸ் சீரீஸ்லேயும் சரி, நோட் சீரீஸ்லேயும் சரி, சாம்சங்குடைய டெக்ஸ் ஆப்ஷன்லேருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே காமனாக தான் இருக்கும். அந்த வகையில் இப்போது எஸ் 22 அல்ட்ராவிலேயே இவங்க எஸ் பென் கொடுத்தது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றதுக்கு அடுத்த பக்கம் நோட் சீரீஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதே எல்லாமே கொடுத்துட்றாங்கல்ல. ஆமா, நோட் சீரீஸ்க்கு பெரிய வித்தியாசமே வந்து எஸ் பென்னு தான். ஸோ கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் நம்ம சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது எஸ் 20, 21, 22 அல்ட்ராவில் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ பேச போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பற்றி பேசிடலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா, எஸ் 20 பார்த்தீங்கன்னா 6.5 inches கொடுத்துருக்காங்க. எஸ் 21 பார்த்தீங்கன்னா 6.4 inches கொடுத்துருக்காங்க. இதுவே எஸ் 22 பார்த்தீங்கன்னா 6.8 inches கொடுத்துருக்காங்க. இது எஸ் 22 அல்ட்ராவில். அல்ட்ராவில், ஆமாம். ஏன் இப்போ நம்ம அல்ட்ரா நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அல்ட்ராவில் தான் இந்த எஸ் பென் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ கம்பாரிசனுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். டிஸ்பிளே வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ் 22 அல்ட்ராவில் வந்து 6.8 வந்து பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து ஆமோ எல்இடி டிஸ்பிளே தான். சாம்சங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் ஹெச்டி ஆமோ எல்இடி டிஸ்பிளே அப்படின்றது வந்து அவங்களுடைய ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எப்பயுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபோனுடைய வெயிட் வந்து நம்ம
நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஃபோனுடைய வெயிட்ன்றது ரொம்பவே நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா. அதுவும் நம்ம S22 அல்ட்ராவில் வந்து ஃபேஸ் பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கம்பாரிசன் சொல்லுங்கள். ஸோ S20 பார்த்தீங்கன்னா 190 grams கொடுத்துருக்காங்க, S21 பார்த்தீங்கன்னா 177 grams கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து S22 அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா 168 grams கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, S22 வந்து நம்மளுக்கு ஸ்பென்னும் கொடுத்துட்டு வெயிட்டும் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னும் நம்மளுடைய சந்தைக்கு வரலை, ஆனால் அவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. வரும்பொழுது நம்ம அதோடைய டெமோ பீஸ் கிடச்சதுன்னா நம்ம வந்து அதை நம்ம பார்க்கலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சா நம்ம அதை முயற்சி செய்யலாம், ட்ரை பண்ணுவோம். ஓஎஸ் பற்றி சொல்லுவோம், இது இன்பாக்ஸில் வர்றது தான். ஸோ S20 வந்து ஆண்ட்ராய்டு 11 இருக்கும்போது வந்த மாடல்ன்றதுனால ஆண்ட்ராய்டு 11 இருந்துச்சு. இப்போ ஆண்ட்ராய்டு 12க்கு கண்டிப்பாக அப்டேட் வரும். ஏன்னா மேஜராக 3 ஓஎஸ் மேஜர் சேஞ்சஸ், அதாவது 10, 11, 12 அந்த மாதிரி 3 வருஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. அதாவது இப்போ நான் ஆண்ட்ராய்டு 12 இருக்கும்போது நான் ஃபோன் வாங்கினேன்னா 12, 13, 14 ஸோ அந்த மாதிரி 3 வருஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் அது ஒன்றும் பெரிய விஷயம் நம்மளுக்கு தெரிய வரதில்லை. இப்போ ஆண்ட்ராய்டு 12 இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டு 12 வந்து சப்போர்ட்டில் இயங்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போது 4.11 UI இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது சாம்சங்கோடைய ஓன் ஸ்கின் சாஃப்ட்வேர், அதாவது ஆண்ட்ராய்டோடைய 12.1 user interface வந்து சாம்சங்களுடைய ஒரு சொந்த ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். இது வந்து இப்போது புதுசாக இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்தாங்க, அது வந்து ஆண்ட்ராய்டு 12.1 user interface 4 வருஷன். இப்போ 4.1 கூட அப்டேட்ஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த சாம்சங் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா தான் இதில் நிறைய ஆட் ஆன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து முக்கியமாக வந்து ப்ராசஸர் பற்றி பேசி ஆகணும். இதில் S20 வந்து பார்த்திங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. S22 அதே குவால்காம் ஸ்னாப் ட்ராகனுடைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா S21 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸினோஸ் ப்ராசஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸர் வேரியேஷன் பார்த்திங்கன்னா இந்த 3 மாடல்லையுமே. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து சார்ஜிங் பற்றி பார்த்துடலாம். சார்ஜிங் பார்த்திங்கன்னா 3த்துக்குமே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஃபோன் தேவை. ஸோ இந்த 3 வேரியண்ட்டில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, வேறு எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. டைப் சி சார்ஜர்ஸ் வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். அடுத்தது வேறு என்ன பெருசாக இதில் வித்தியாசம் நம்மளால் பார்க்க முடியும்? கேமராவுக்கு போயிடலாமா? இல்லை, பேட்டரியோட கெப்பாசிட்டி அந்த எம்ஏஹெச் எவ்வளோ இருக்குன்றதையும் பார்ப்போம். ஏன்னா இப்போ சார்ஜர் வேர்ஷனில் நம்ம பேசுறதுனால பேட்டரியை நம்ம மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா? சரி சரி ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. S20 S20 21 கொடுத்துருக்காங்க. ஆனால் அல்ட்ராவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, 5000 mAh நல்ல பேட்டரி பேக்கப் நம்ம எதிர்பார்க்கலாம். S-Pen இருக்கிறதுனால வந்து, ஏன்னா S-Pen-க்கும் வந்து சார்ஜ் ஏறும் அதுலேருந்து தான். ஓகே. ஏன்னா S-Pen இப்போ ப்ளூடூத் வெர்ஷன் கொடுத்துருந்தாங்களே, இப்போ ஆரம்பத்தில் வந்து அது ப்ளூடூத் கிடையாது, இப்போ அது ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒயர்லெஸ்லேயே கனெக்ட் பண்ணிக்கும், ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும், ஏரில் ஒர்க் ஆகிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அதுக்கும் ஒரு சார்ஜ் தேவைப்படுது. ஸோ அந்த சார்ஜும் வந்து இதுலேருந்து தான் எடுத்துக்கணும். ஸோ 5000 mAh வந்து ஓகே, நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இப்போ ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ரேமை பற்றி பேசலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8GBன்றது ஒரு காமன் ஆயிடுச்சு, ஒரு குறைந்த ஒரு தேவையாயிடுச்சு. இப்போ மினிமம் பட்ஜெட் ஃபோனுனா ஒரு 15000 வச்சா தான்ப்பா அவங்க நீங்கள் கேமரா ஃபோனு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்க முடியுன்ற மாதிரி இதுவும் ஒரு, ஆமாம், ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 8GB இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வர சாம்சங் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் போயிட்டோன்னா வந்து 12GBன்றதுலாம் வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வேரியண்ட்லேயும் நம்ம பெருசாக பார்க்கணுன்னா S22 Ultra, அதாவது மற்ற ரெண்டுத்தில் வந்து 8GB சப்போர்ட் இருந்தது S20 and S21, இப்போ வந்து S22 வந்து பார்த்திங்கன்னா 12GB வரைக்கும் இவங்க சப்போர்ட் கொடுக்குறாங்க. 12GB அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் 1TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1TB வரைக்கும் இருக்குது, 1TB வரைக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது கிடையாது. ஸ்டோரேஜே இப்போ எப்படி 256GB வேரியண்ட்டு 512GB வேரியண்ட் இருக்குன்ற மாதிரி 1TB வரைக்கும் வேரியண்ட் இதில் வந்துடுச்சு. ஸோ இந்த 1TB வேரியண்ட்டு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுமா, சிஸ்டம்லேயே நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லையான்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதையே நீங்கள் சிஸ்டமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அல்ட்ரா அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் ரேம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் சாம்சங் டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு மானிட்டர் வச்சுட்டு அந்த மானிட்டர் வந்து ஒரு HDMI கேபிள் மூலயமா இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேபிள் வாங்கிட்டு நீங்கள் ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து உங்களுக்கு சிஸ்டமே தேவைப்படாது. நீங்கள் அந்த ஃபோன்லேயே வந்து சாம்சங் டெக்ஸ் மோட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணலாம் சார். அதை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணலாம்.
என்ன பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாமே பண்ணலாம். நீங்கள் ப்ரௌசிங் பண்ணலாம், ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம், மெயில்ஸ் யூஸ் பண்ணலாம், எக்ஸல் யூஸ் பண்ணலாம். இதை பற்றி நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், சாம்சங் டெக்ஸில் என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும்ன்ட்டு. அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சாம்சங் டெக்ஸை வந்து ஒரு மினி சிஸ்டம்னே நம்ம சொல்லலாம். இது வந்து சாம்சங் ஓஎஸில், அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸில் வந்து இயங்குது, அவ்வளோதான். மற்றபடி உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ ஆனால் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. சில குறிப்பிட்ட விண்டோஸ் அப்ளிகேஷன்லாம் இருக்கா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எடிட்டிங் பண்ணுறீங்க அந்த மாதிரி, இப்போ அடோபு, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப்பு, அதுக்கு அடோப் ப்ரீமியர், அந்த மாதிரி எடிட்டிங்கில் இருக்கிறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ், விண்டோஸோடைய செட்டப் சாஃப்ட்வேர்ஸ் ஒர்க் ஆகாது. ஆனால் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் என்னென்ன அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கோ அது எல்லாமே இதில் நீங்கள் சாம்சங் டெக்ஸில் பயன்படுத்திக்கலாம். ரியல் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மெகா பிக்சலும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு 12 மெகா பிக்சல் வந்து வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வந்து டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமராவில் எப்பயும் போல் ஒரு 3 கேமரா செட்டப்பு, 12, 12, 8, 8. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கேமரா, ஃப்ரண்ட்டு கேமராவில் வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா. ஸோ இதுதான் வந்து S20 கேமரா ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ S21 என்ன கொடுத்துருக்காங்க? S21 பார்த்தீங்கன்னா இதுலேயும் 12 வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள், 12 வந்து வைட் ஆங்கிள், 8 வந்து டெலிஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுத்துலையும் என்ன பெரிய வித்தியாசம் கிடையாது. ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல். ஸோ S20 S21 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமராவில் இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. S22 Ultra பற்றி கண்டிப்பாக பேசினாங்கன்னா, ஏன்னா இது வந்து அல்ட்ரான்றதுனால எல்லா ஆப்ஷன் ஹையஸ்ட் மாடல். ஸோ ஹையஸ்ட் மாடல்ன்றதுனால என்ன கேமரா கொடுத்துருக்காங்க? S22 Ultra பார்த்தீங்கன்னா இதில் ரியர் கேமரா 4 கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேமராஸ் நம்ம பார்க்கலாம், பட் எப்படி இருந்தாலும் சரி இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் இதில் தான் இருக்கும். ஏன்னா இதுதான் அல்ட்ரா டாப் மாடலு. இப்போ அல்ட்ரா ஒய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது அல்ட்ரா ஒய்டு ஆங்கிள் எடுக்கிறதுக்காக. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து OIS இருக்குது, அதாவது ஸ்டெபிலைசேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த OIS ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கேமரா இந்த மாடலில் S22 அதுவும் அல்ட்ராவில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோட்டோவுக்காக 10 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு டெலிஃபோட்டோ கேமரா அதுலேயும் 10 மெகா பிக்சல். அப்போது டெலிஃபோட்டோவுக்கு மட்டும் 2 கேமரா இவங்க கொடுத்துருக்காங்க. 1 வைட் ஆங்கிள், 1 வைடு, 2 டெலிஃபோட்டோ கேமரா. இதுதான் ரியர் கேமராவுடைய செட்டப். எப்பயும் போல் வந்து சாம்சங்கில் நிறைய கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். அது 1 பை 1 நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு வேளை இது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா, இல்லை டெமோ பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா, இதில் கேமரா ஸ்பெக் வந்து இன் டீட்டெயிலாக நான் வந்து ரிவ்யூ போடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் தான் நம்ம இதில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து 4 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, ஒயிட்டு, க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து பர்கண்ட். 4 கலர் வேரியண்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. S20 பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. S21 பார்த்தீங்கன்னா அதில் 4 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயும் 4 கலர் வேரியன்ட்டு, பட் இந்த கலர் வேரியன்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்பயும் போல் பிளாக் ஒயிட்டு, பேண்டம் பிளாக்கு, பேண்டம் ஒயிட்டுன்ற மாதிரி கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ரீன், பர்கண்டி, இது மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. IPX68 சப்போர்ட்டோட இது இருக்குது. IPX பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியணும்னா என்னுடைய வீடியோவில் பாருங்கள். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து IPX அந்த வாட்டர் வந்து இந்த டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்காக குறிப்பிடப்படுற ஒரு கோடிங் வேர்டு தான். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 3 வேரியண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 120Hz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் வந்து எஸ்பென் வந்து அல்ட்ராவில் கொடுத்துருக்காங்க சொன்னீங்களா. இப்போது எஸ்பென்ன்றது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஃபீச்சர் வந்து சாம்சங்கில் நம்ம சொல்லலாம் இந்த நோட் சீரீஸில். இப்போ இதுக்கப்புறம் வந்து S22 Ultra அப்புறம் ஃபோல்டு சீரீஸில் இந்த எஸ்பெனை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. ஸோ எஸ்பென்னை வச்சு நம்ம வந்து ட்ராயிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரைட்டிங் பண்ணலாம், நிறைய எடிட்டிங், பிக்சர் எடிட்டிங் ஆப்ஷனு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ்பென் வந்து இருக்கிறது ரொம்ப 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 ஒரு நல்ல விஷயம். ஈவன் நீங்களே எஸ்பென் யூஸ் பண்ணால், இப்போ எஸ்பென் இல்லாமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்கேன். ஸோ நான் நோட் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இப்போ ஃபோல்டபுள் ஃபோன் வாங்கினதுனால நான் Fold 2 வச்சுருக்கேன். ஸோ என்ன இதில் வந்து எஸ்பென் சப்போர்ட் இல்லை. எஸ்பென் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கட்டு போதும் போதும், அதுக்கெல்லாம் வாங்கலாம் முடியாது.
அல்ட்ரா ட்ரை பண்ணலாம். நோ, அவ்வளோ பட்ஜெட்லாம் நம்மளாலாம் செலவு பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வேரியண்ட்டை பற்றி பேசிடுவோம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்ருக்கோம், இது ரொம்ப ரொம்ப வந்து ஹையண்ட் மாடல், ஹையண்ட் மாடல்ன்ட்டு. ஸோ கண்டிப்பாக எப்படியும் 1 lakh கிட்ட இருக்குமா, ஆல்மோஸ்ட் 1 lakh இருக்குமா, இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னும் சேலுக்கு வரல. ஸோ வரும்போது அதோட ப்ரைஸ் கண்டிப்பாக தெரிய வரும். தெரிய வரும்போது நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதோடைய ப்ரைஸ் வந்து இப்போ தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு இந்த கமெண்ட்டில் நீங்களும் சொல்லுங்கள். ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணட்டும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுடைய உந்துதல். அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப வந்து ஒரு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், தமிழ் பேசுவோம், தமிழால் இணைவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மச்சி, பாய்.